சுபாஹீட்ஸில் சோறுக்குள்ளே ட்விஸ்ட்டு இந்த மாதிரி குவஸ்டின்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டு திரும்ப திரும்ப நட்டமாக நிற்கணும் அப்படின்னா நல்ல பிளட் அந்த இடத்துல இப்படி போயிட்டு போயிட்டு வரணும். ஓகேயா? ஸோ அப்போ நல்ல வாட்டர்மெலன் எடுக்கிறது. வாட்டர்மெலன் எப்படி விதையோடு சாப்பிடணும், அதுக்குள்ளே இருக்கிற சீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ அதிலே கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம், கொஞ்சம் எலுமிச்சைச்சாறு போட்டால் இன்னும் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பசங்களா, உங்களுக்கு ஆள் முழுக்க நிற்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னா ஹெல்த்தியான உணவு தான் பேஸே. அப்போது நல்ல அந்த இடத்துல ரத்தம் வந்து நார்மலாக போயிட்டு வரணும். உங்களுக்கு அங்கே ரத்தம் போகிறதுக்கு அயன் ரிச் உணவுகள், கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க, நல்ல இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்பினாச் கீரைகள் இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரை உங்களுக்கு கிடைக்குதா தாராளமாக சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் பாலோட எடுத்துக்கோங்க, பீட்ரூட் கிடைக்குதா தாராளமாக சாப்பிடுங்க. பட் சுபா சொல்கிற உணவுகள் அலர்ஜி கொடுக்காதுன்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம், நல்லா நின்றுக்கிட்டே இருக்கணும், ஆல்வேஸ் நட்டமாக நிற்கணும் அப்படின்னா நல்ல ரத்தம் முன்னும் பின்னும் நல்ல ஹெல்த்தியாக போனாலே ஆட்டோமேட்டிக்கலி நிற்கும். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், இது பேசிக் தான், இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த பேசிக் உணவு முறையை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியான ஊட்டச்சத்துக்கள் நீங்கள் எடுக்க எடுக்க சீரியஸாகவே நல்ல ஒரு எனர்ஜி அந்த இடத்துல போய் சேரும் பொழுது டாயிங் அப்படின்னு நிற்கும் மணி அடித்த மாதிரி. உணவே சோரே சொர்க்கம், உணவே விஷயம், அந்த உணவு தான் காமெடியாக உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். உணவு சொல்கிற இடத்துல வந்து பரவாயில்ல, இதுவும் உணவு சார்ந்த பழங்கள் தான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கேளுங்க. ரொம்ப சில கமெண்ட்ஸ்லாம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி கமெண்ட்ஸே ஆஃப் பண்ணி போட்டுருவேன், புரிஞ்சுக்கோங்க. சோறுக்குள்ளே ட்விஸ்ட்டு ஃபேமிலி காமெடி நம்ம பயனுள்ள நிறைய தகவல்கள் பொதுவாக தான் நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். ஸோ யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஹாப்பியாக உற்சாகமாக நாள் முழுக்க நிற்கும் பொழுது சம்மர் ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் கேட்டிருக்கீங்கன்னு புரியுது. நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆல்வேஸ் நிற்க வைக்கிறதுக்கு வழியை பாருங்கள், மறக்காமல் சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.